எவிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் ஒரு நாளிலே வந்து நம்மை சந்தித்து தம்முடைய வார்த்தையை அனுப்பின பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய இதயம் உடைக்கப்பட்டது அவருடைய வார்த்தையின் உண்மை நம்முடைய இருதயத்தை குத்த 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 நம்முடைய பாவங்கள் நமக்கு புரிந்தது நம்முடைய தீமைகள் நமக்கு புரிந்தது நம்முடைய அசுத்தங்கள் நமக்கு புரிந்தது தேவனை அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு புரிந்தது தேவ சமூகத்திலே மனம் திரும்பினவர்களாய் அழுது புலம்பி ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தோம் ஆண்டவருடைய கிருபையை ருசி பார்த்தோம் ஆண்டவருடைய அற்புதங்களை ருசி பார்த்தோம் ஆண்டவருடைய பாதுகாப்பை ருசி பார்த்தோம் பராமரிப்பை ருசி பார்த்தோம் ஆண்டவர் நம்மை படிப்படியாய் உயர்த்தினதை நாம் வாழ்க்கையிலே பார்த்தோம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் சில சில காரியங்களிலே ஒழுங்கற்றவர்களாய் நாம் இருந்ததின் விளைவு அந்த ஒழுங்கற்ற தன்மை அந்த பாவம் நம்ம இருதயத்தில் கொஞ்சமாய் ஒரு ஓரமாய் இருந்தது சேர்ந்து 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 பெரிதாகி நமக்கே தெரியாம நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வருகிறது ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மறந்து போய்விட்டது ஆண்டவர் செய்த நன்மைகள் மறந்து போய்விட்டது ஆண்டவருடைய கிருபை மறந்து போய்விட்டது அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை மறந்து போய்விட்டது இப்பொழுது இந்த பாவம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறதை நாம் உணராமல் இருக்கிறோம் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்துப் பாருங்கள் ஆதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல இப்போ உங்கள் இருதயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா ஆதியிலே அவருடைய வார்த்தைக்கு பயந்தீங்களே நடுங்கினீங்களே சங்கடப்பட்டிங்களே அழுதிங்களே அந்த விதமான உணர்வு இப்பொழுது இருக்கிறதா அநேக சமயங்களிலே நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது என்று தெரியாமலே நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது நாம் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது என்று யோசிக்காமலே நாம் கடினப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆலயத்துக்கு போவது உண்மைதான் வார்த்தையை கேட்பது உண்மைதான் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறது உண்மைதான் பக்தி முயற்சிகளை செய்கிறது உண்மைதான் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் இருக்கிறதா ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொடும்பொழுது இருதயம் நொறுங்குகிறதா உடைக்கப்படுகிறதா குத்தப்படுகிறதா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் செய்கிறது தான் கரெக்டு நான் என்ன செய்கிறேனோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கடவுளுக்கு செய்கிறதை கடவுளுக்கு செய்கிறேன் பிசாசு என் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் அப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் கடினப்பட்டு உங்கள் இருதயம் கடினப்பட்டு அன்பானவர்களே உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது இந்த இருதய கடினத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இருதய கடினம் என்பது எதையும் ஏற்றுக்கொள்ளாத இருதயம் எதையும் ஒத்துக்கொள்ளாத இருதயம் மாற விரும்பாத இருதயம் தேவ அன்பை உண்மையாக ஏற்றுக்கொள்ளாத இருதயம் இந்த இருதய கடினத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் இந்த இருதய கடினத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்தாதான் ஆசீர்வாதம் வெளியில் வந்தாதான் விடுதலை வெளியில் வந்தாதான் நன்மை வெளியில் வந்தாதான் மேன்மை யாரும் உங்கள் இருதயத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியாது நீங்கள் தான் சாட்சி சொல்ல முடியும் யோசித்து பாருங்கள் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா இலகுவாக இருக்கிறதா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா எதிர்த்து நிற்கிறதா தேவ பிள்ளைகளுடைய கடிந்து கொள்ளுதலை ஒத்துக்கொள்ளுகிறதா அல்லது அதற்கு எதிர்த்து நிற்கிறதா யோசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் இருதயத்தை மாற்ற அவர் கிருபை பாராட்டுவார் இயேசுவின் நாமத்தில்